இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 7 தக்காளி, ஒரு 3 மீடியம் சைஸும் ஒரு 4 சின்ன தக்காளியும் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா இந்த தோலெல்லாம் அப்படியே நீக்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லேசாக ஒரு ஓட்டு மட்டும் ஒட்டிக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஒட்டி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, 1 வரமிளகாய், தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நான் கொத்தமல்லி பொடி எடுத்திருக்கேன், தனியா பவுடர். 1 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய், இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசாவும், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து நான் இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த தக்காளியை வந்து அப்படியே போட்டு லேசாக 1 பாதியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் போட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதில் வந்து எடுத்து வச்சிருந்த 2 பச்சை மிளகாவும் 1 வரமிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்குதே, இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, தனியா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த பவுடரோட ராஸ்மல் அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இது ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதக்கும்போது நம்ம வந்து பவுடர்லாம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, வச்சா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு தான் அந்த மாதிரி வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, அதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சா, இதில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, இப்போது தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் சோம்பு கசகசா அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடணும். இதை ஊற்றி கரெக்டாக 1 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும்.
நம்மளோட தக்காளி குழம்புல நம்ம கடைசியாக தேங்காய் சேர்த்தோம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இது சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.